இவன் எங்க போனா? அட அவனை பாத்தியா? பாவம், யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். குடிச்சிட்டியா? வா. டாக்டர், இவன் அஸ்வின். நான் இவனை பார்க்க தான் உங்களை வர சொன்னேன். திடீர்னு இவன் மயங்கி விழுந்துட்டான். நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஆ வாப்பா. மூச்சு இழுத்து விடு, நல்லா இழுத்து விடு. இன்னும் நல்லா. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து. சின்ன பையன் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எங்க பாரு அஸ்வின், தைரியமாற. ஊசி குத்துறதே உனக்கு தெரியாது. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நீ ஆடாம அசியாம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேனா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். டாக்டர் அங்கிள், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப தைரியமான குழந்தை. இவ்ளோ பொண்ணுங்களா? அது என்னன்னா, இன்னைக்கு கன்னியா பூஜை பண்றோம், அதனாலதான் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம். நீ வந்து உட்காரு, உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நோ தேங்க்ஸ். ஏ? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ அப்படியே என் சின்ன மாதிரியே பேசுற. சரி சரி, வாங்க எல்லாரும், அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும். வாங்க. உன்னோட பேர் என்ன? அஸ்வின். ஓ அஸ்வினா, உன் பேரு எவ்வளவு அழகா இருக்கு. நீ ரொம்ப கியூட்டா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணும் கியூட் இல்ல. அஸ்வின், உனக்கு சாப்பிட என்ன வேணும் நீ சொல்லவே இல்லையே. எதுவும் வேணாம். நீ எதுவும் சாப்பிடலனா மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவ. மயக்கத்திலே இருந்திருக்கலாம். என்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு டோஸ்டும் ஜூஸும் வேணும். டோஸ்டும் ஜூஸுமா? சுத்தி எனக்கு டோஸ்டும் ஜூஸும் கொடுத்துரு ப்ளீஸ்.